ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷஃப்ரிங் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஜூஸியான கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை எப்படி வீட்டிலேயே சிம்பிளாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அருகில் உள்ள பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கேஎஃப்சி சிக்கன் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சிக்கன் துண்டுகளை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கீரல் போட்டு கீரல் போட்டு நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் பெரிய பீஸ் போடணும்னு தேவையில்லை, சின்ன பீஸில் கூட செய்யலாம். இது வந்து மோரில் கூட ஊற வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் போல் பிழிஞ்சிருக்கிறேன். இந்த பாலுக்கு தேவையான அரை ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன், அதோட கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கிறேன், ஜிஞ்சர் பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு, அதோட சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போல் ஒரு ஸ்பூனு, இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா அண்ட் பெப்பர் தூள். இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் போட்டாலே போகிறோம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒன்று ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த பாலோட போட்டு நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சுக்கணும். நான் ஓவர் நைட்டு தான் ஊற வச்சேன். நைட்டு நான் வந்து பாலில் ஊற வச்சுட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ காலையில் மார்னிங் ஆயிடுச்சு, எடுத்து வெளியே வச்சேன். ஒரு ஹாஃப் அன் அவர் வெளியே வச்சோடனே இந்த ஃப்ரீசரில் உள்ள ஐஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன் கப் மைதா எடுத்துருக்குறேன், ஒரு ஹாஃப் கப் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள். இதில் நீங்கள் கார்லிக் பவுட்ரு ஜிஞ்சர் பவுட்ரு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸுங்க. பேக்கிங் சோடா, இந்த பேக்கிங் சோடா இருந்தீங்கன்னா போட்டால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான ஒரு லேயர் கிடைக்கும். கம்பல்சரி இது போட்டுக்கோங்க, பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது நல்லா ஒன் டே நைட்டு ஊற வச்சிடலாம், அப்படி இல்லைனா ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் மார்னிங்கே நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் இந்த பீஸ் வந்து நல்லா மூழ்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பிரட்டி விட்டுருங்க. இப்போ நார்மல் வாட்டரில் இந்த மீஸை வந்து உள்ளே நுழைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மாவை நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு இண்டு எடுக்க கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாவை வந்து நீங்கள் சுருட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நமக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரி வர்றதுக்கு ஒரு கரெக்டான இடம். இப்போ பார்த்திங்கன்னா கீழ்வாக்கில் நான் குலுக்கி எடுக்கிறேன். உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் மேலே வந்து நல்லா பொரிஞ்சு பொரிஞ்சு இருக்கு இல்லையா, இப்படி தான் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான இது. இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம மாவோடு போட்டு பிரட்டிக்கலாம். ஒரு வாட்டரில் கரெக்டாக ஒரு அஞ்சு எண்ட்ரை வரைக்கும் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அகெயின் வந்து நான் மாவில் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு இடம் விடலாம் இந்த மாதிரி மாவு எல்லா இடத்துலையும் படணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் குளுக்கிற பார்த்திங்களா, ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் நல்லா எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் போட்டோன்னே நல்லா பொரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கனையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்திங்களா, கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை. இவ்வளோ சிம்பிளாக வீட்டில் அழகாக ரொம்ப பொருள் செலவு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஹெல்த்தியாகவும் எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது பார்த்திங்களா மேலே. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா போடுறது தான் பார்த்திங்கன்னா மேலே நல்லா அழகாக பொரிஞ்சு வரும், இல்லைன்னா உங்களுக்கு இந்த லேயர் கிடைக்காது.
எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. செம்ம கிறிஸ்பியாக இருந்தது, செம்ம சான்ஸே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊற வைக்கிற நேரம் தான் தவிர மற்றபடி செய்கிறது அதர்வைஸ் ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், சூப்பரான KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.